நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். Another girl, another wild card entry in BB4 Telugu. So who is she? So யார் இந்த பொண்ணு? So யார் இந்த ஆக்ட்ரஸ்? So அதத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So வாங்க பார்க்கலாம். இன்றைய எபிசோட் BB4 Telugu ல வந்து நியூ வைல்ட் கார்டு என்ட்ரி. சோ ஆக்ட்ரஸ், சோ அவங்க பேரு என்ன? சோ அவங்க பேரு ஆக்ட்ரஸ் சுவாதி தீக்ஷித். ஸோ அவங்க வந்து பெங்காலி, தெலுங்கு, தமிழ் ஆகிய மொழிகளில் படங்கள் நடித்திருக்காங்க. 10-8 படங்களுக்கிட்ட இப்போ வரைக்கும் நடித்திருக்காங்க. ஸோ அவங்களோட அறிமுகம், சினிமா அறிமுகம், பெங்காலி படத்தில் டோர் நாம் என்ற ஒரு பெங்காலி படத்தில் அவங்க முதலாவது என்ட்ரியை வந்து சினிமா லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வருட கால இடைவெளிக்கு அப்புறம் வந்து தெலுங்கில் வந்து பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தில் நடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4 வருடங்கள் தெலுங்கில் 4-5 படங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2017 தமிழுக்கு வந்தாங்க. தமிழில் சதுரடி 3500 என்ற ஒரு படத்தில் வந்து தமிழில் டெபியூட்டாக வந்து அறிமுகமானாங்க. லாஸ்ட்டாக வந்து தமிழில் அவங்க பண்ண படம் வந்து சிம்பா, பரத் அண்ட் பிரேம்ஜி அவங்க நடித்த படம். ஸோ அதில் வந்து இவங்க வந்து ஆக்ட்ரஸ் ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ BB4 தெலுங்குல வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. இப்படி இவங்களும் வந்து நம்ம பல நட்சத்திரமா எங்க சேனல்ல பார்த்துருக்கிறோம். ஸோ கவிதண்ணாவா இருக்கட்டும், ஆக்ட்ரஸ் அமிர்தா ஐயரா இருக்கட்டும், ஸோ அபிஜீட்டா இருக்கட்டும், ஸோ இப்போ வந்து இவங்க சுவாதி தீக்ஷித், ஸோ இவங்க எல்லாருமே வந்து 2012 தான் அவங்க கரியரை வந்து சினிமாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மெஜிக்காக இல்லை என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. இந்த 2012ன்றது ஒரு வளர்ந்து வரும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண இயராக எனது பார்வையில், நான் போட்ட வீடியோஸின் பார்வையில் அமைஞ்சிருக்குன்றது. ஸோ என்ன காரணம்னு தெரியல. ஸோ ஓகே, இப்படி இவங்களும் வந்து சினிமாவில் ஒரு நிலையான இடம் கிடைப்பதற்கு, ஸோ லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்ட்ரஸ், டேலண்டட் ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க வந்து இப்போ BB4 வந்து என்ட்ரி ஆகிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க கேம் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ குட் லக் டு ஆக்ட்ரஸ் சுவாதி தீக்ஷித். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பாய் பாய்.